இன்று முதல் தைத்திரிய உபநிஷத்திற்கு விளக்கம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். முதலில் முகவுரையாக சில கருத்துக்களை பார்ப்போம். ஒவ்வொரு உபநிஷத்திலும் முகவுரையாக சில கருத்துக்களை பார்த்து நாம் துவங்குவது வழக்கம். அதேபோல இந்த உபநிஷத்திற்கு முகவுரையில் மனனம் என்ற கருத்தை எடுத்து விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். சென்ற உபநிஷத்தில் ஸ்ரவணம் என்பது விளக்கப்பட்டது. இன்று நாம் மனனம் என்ற சாதனைக்கு விளக்கம் பார்க்க வேண்டும். அந்த மனனத்திற்கு வருவதற்கு முன் இதுவரை பார்த்த முகவுரையினுடைய சாரத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு மனனத்திற்கு வருவோம். வேதம் என்பது ஒரு சாஸ்திரமாக இருந்த போதிலும் இரண்டாக நாம் பிரிக்கின்றோம். முதல் பகுதி, கடைசி பகுதி, அல்லது கர்மகாண்டக ஞானகாண்டக என்று இரண்டாக வேதமானது பிரிக்கப்படுகின்றது. எதனுடைய அடிப்படையில் நாம் வேதத்தை இரண்டாக பிரிக்கின்றோம் என்றால், முதல் பகுதியில் பேசப்படுகின்ற கருத்து விஷயம் இரண்டாவது பகுதியில் பேசப்படுகின்ற விஷயம் வேறுபடுகின்றது. முதல் பகுதியில் பேசப்படுகின்ற விஷயத்திலிருந்து கிடைக்கின்ற பலன் ஒன்றாகவும், இரண்டாவது பகுதியில் பேசப்படுகின்ற விஷயத்திலிருந்து கிடைக்கின்ற பலன் வேறாக இருக்கின்றது. அதுபோல முதல் பகுதியை பின்பற்றுபவர்கள் வேறு, கடைசி பகுதியை படிப்பவர்கள் வேறாக இருக்கிறார்கள். சுருக்கமாக கூறினால் விஷய அதிகாரி பிரயோஜன பேதாத். முதல் பகுதியில் பேசப்படுகின்ற விஷயம் வேறு, கடைசி பகுதியில் ஞான காண்டத்தில் பேசப்படுகின்ற விஷயம் வேறு. முதல் பகுதியில் வருகின்ற பிரயோஜனம் வேறு, கடைசி பகுதியில் வருகின்ற பிரயோஜனம் வேறு. முதல் பகுதியை பின்பற்றுபவர்கள் வேறு, கடைசி பகுதியை பின்பற்றுபவர்கள் வேறு. நம்முடைய அடுத்த கேள்வி, எதற்கு வேதமானது இரண்டு விதமான விஷயத்தை பேச வேண்டும், இரண்டு விதமான பிரயோஜனத்தை வேதம் பேச வேண்டும்? வேதத்தினுடைய முதல் பகுதியில் விஷயம் கருத்தாக இருப்பது விதவிதமான யாகங்கள், விதவிதமான பூஜைகள், தியானங்கள் பேசப்படுகிறது. வேதத்தினுடைய கடைசி பகுதியில் பரம்பொருளினுடைய தத்துவம் பேசப்படுகின்றது. பிறகு வேதத்தினுடைய முதல் பகுதியில் பிரயோஜனமாக இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்களை நாம் அடைவதற்காகவும், நாம் விரும்பாத பொருள்களை நம்மிடமிருந்து நீக்குவதற்காகவும் சில விஷயங்கள் பேசப்படுகிறது. எதற்காக வேதமானது இரண்டு விதமான கருத்துக்களை பேச வேண்டும், இரண்டு விதமான பிரயோஜனங்களை வேதமானது கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி வரும்பொழுது, மனிதர்கள் அனுபவிக்கின்ற துயரமானது இரண்டு விதத்தில் மனிதர்களால் உபாயம் தேடப்படுகின்றது. மனிதர்கள் சம்சாரத்தை அனுபவிக்கிறார்கள். சம்சாரம் என்றால் மன துயரத்தை, துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக மனிதர்கள் இரண்டு விதமாக முயற்சி செய்து வருகிறார்கள், இரண்டு விதமான உபாயத்தை கையாளுகிறார்கள். எப்படி என்றால், ஒரு மனிதன் தனக்கு துயரத்திற்கு என்ன காரணம் என்று சிந்திக்கும் பொழுது பொருள் இல்லாமைதான் துயரத்திற்கு காரணம் என்று தீர்மானிக்கின்றான். ஆகவே பணம் இல்லாதது என்னுடைய துயரத்துக்கு காரணம் என்று தீர்மானித்தவன், அவனிடம்
எதற்கு உபாயம் சொல்ல வேண்டும் என்றால், பணத்தை தியாகம் செய் என்று போய் உபதேசம் சொன்னால் அது அவனுக்கு ஏறாது. காரணம், பணம் இல்லாததுதான் என்னுடைய வாழ்க்கையில் துயரத்திற்கு காரணம் என்ற நிச்சயத்துடன் இருக்கின்றான். இப்போ அவனிடம் என்ன செய்யணும்? அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான உபாயத்தை தான் கொடுக்க வேண்டும். ஆனால் வேதம் என்ன செய்யும்? அதோட தர்மங்கிறதையும் சேர்த்து அவனுக்கு தெரியாமல் கொடுத்துவிடும். தர்மத்துடன் நீ பணத்தை சம்பாதிக்கலாம். சிலர் நினைப்பார்கள், பதவி தேவை, பதவி இல்லாத காரணத்தினால்தான் துயரப்படுகின்றேன், அல்லது வீடு இல்லாத காரணத்தினால் துயரப்படுகின்றேன், எனக்கு இன்பத்தை கொடுக்கும் பொருள்கள் என்னை சுற்றி இல்லாத காரணத்தினால் துயரப்படுகின்றேன், விதவித உறவுகள் இல்லாத காரணத்தினால் துயரப்படுகின்றேன் என்றெல்லாம் நினைப்பவர்களுக்கு வேதமானது என்ன செய்தாக வேண்டும்? அப்படிப்பட்ட உபாயத்தை தான், அப்படிப்பட்ட முடிவைத்தான், அதற்கான சாதனைகளைத்தான் வேதமானது கொடுத்தாக வேண்டும். அதாவது உறவாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லது சிலர் என்ன நினைக்கலாம், எனக்கு சில பகைவர்கள் இருக்கிறார்கள், காம்படிஷன் சொல்கிறோமே பிஸ்னஸ்ல எல்லாம், அவர்கள் அழிந்தால்தான் நான் நன்கு இருப்பேன் என்று நினைப்பவர்களுக்கும் கூட வேதமானது சில யாகங்களை சொல்லி பகைவர்களிடம் எப்படி பாதுகாத்து கொள்வது, பகைவர்கள் நம்மை தாக்கினால் எப்படி பாதுகாப்பது, நாம் எப்படி பகைவர்களை தாக்குதல், இதற்கெல்லாம் கூட சில யாகங்கள் எல்லாம் பேசப்படுகின்றது. ஆகவே மனிதர்கள் சில பொருள்களை அடைய வேண்டும், பிராப்தி, சில பொருள்களிலிருந்து நாம் நீங்க வேண்டும், நிவிருத்தி, பிராப்தி நிவிருத்தி, அடைய வேண்டும், நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வேதமானது என்ன செய்கின்றது? பிராப்தி ரூப பரிகார ரூபமான சில சாதனைகளை பேசுகின்றது. இந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தையாக இருக்கும், பரிகாரம்ங்கிறது. ஒரு ஜோசியரிடம் போனால் என்ன சொல்லுவார்? முதல்ல ஏதாவது ஒரு பாவத்தை சொல்லி இதற்கு நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும், இந்த கஷ்டம் நீங்கள் போக நீங்கணும்னு சொன்னால் இதை பரிகா இதை இந்த தானமோ அல்லது ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுவார். இவ்விதம் பிராப்தி, ஏதாவது ஒன்றை அடைதல், பிறகு ஏதாவது ஒன்றை நம்மிடமிருந்து நீக்குதல், துயரம், பகைவர்கள் அல்லது நோய் முதலியவற்றை நீக்குதல், இதற்கான உபாயத்தை வேதம் சொல்வதற்கு காரணம் இதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக பலர் கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு அந்த மொழியில்தான் வேதமானது பேசியாக வேண்டும். ஆகவே மனதில் வருகின்ற துயரத்திற்கு, ஆசைகளுக்கு மனதை அமைதிப்படுத்துவதற்கு அல்லது அவர்களுடைய துயரத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு வேதமானது முதலில் ஒரு உபாயத்தை பயன்படுத்துகிறது. அதுதான் வேதத்தினுடைய முதல் பகுதி அல்லது கர்மகாண்டம். வேதத்தினுடைய முதல் பகுதிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பொருளுக்கும் புத்திரனுக்கும் மற்ற உறவுகளுக்கும் அல்லது என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் தேவை, என்னென்ன ஆசையெல்லாம் மனதில் இருக்கோ அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்கான உபாயத்தை கொடுக்கின்றது. ஏன் வேதமானது கொடுக்கின்றது? மனிதன் நிச்சயம் செய்து விட்டான், நான் இவைகளை அடைந்தால்தான் திருப்தியை அடைவேன் என்ற நிச்சயம் செய்தவனிடம் வேதமானது ஒன்றும் செய்ய முடியாது, அவனுக்கு அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எனக்கு இது வேண்டும், அதை நான் அடைஞ்சாதான் அதில் திருப்தின்னு ஒருவன் நின்றால் அவனுக்கு அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. பிறகு வாழ்க்கையில் இப்படி சிலர் மனதில் தோன்றிய ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்து செய்து பொருளை அடைந்து உறவுகளை அடைந்து பிறகு நீக்க வேண்டியதை நீக்கி இப்படியெல்லாம் சிலர் வாழ்கிறார்கள். அப்படி வாழ்பவர்களுக்குள் தர்மப்படி யார் பொருளை ஈட்டி வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுடைய மனதில் அந்த தர்மத்தினுடைய விளைவாக
ஒரு விதமான விவேகமானது தோன்றுகிறது. தர்மந்தான் எல்லாத்துக்கும் மூலம். நான் அப்படியெல்லாம் ஒரு தர்மமும் பண்ணாமல் எனக்கு விவேகம் வந்திருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக போன பிறவியிலையாவது பண்ணியிருப்போம். ஒரு அறிவு நமக்கு வர வேண்டுமென்றால் அது தர்மத்தினால்தான் அந்த விவேகம் வர வேண்டும். அது என்ன விவேகம் என்றால், வாழ்க்கையில் என்னை எது திருப்திப்படுத்தும் என்று எதையெல்லாம் நான் வாங்கி கொள்கின்றேனோ அவைகளெல்லாம் என்னை திருப்திப்படுத்தவில்லை. இது என்னை திருப்திப்படுத்தும் என்று அடைந்தேன், அது சில காலம்தான் என்னை திருப்திப்படுத்தியது, பிறகு என்னை மீண்டும் திருப்திப்படுத்துவதற்கு நான் வேறு ஒரு பொருளை நாடுபவனாகவே இருக்கின்றேன் என்ற அறிவானது வருகின்ற. பாகவதத்தில் ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை அடைந்து நம்மை திருப்திப்படுத்துவதற்கு எது உதாரணம் என்றால், ஒருவன் வலது தோளில் ஒரு பெரிய பாரத்தை சுமர்ந்து செல்கின்றான். அவன் சலித்து விட்டான், தோளெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆகவே பாரத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக அந்த பாரத்தை எடுத்து இடது தோளில் வைத்துவிட்டு நடக்கின்றான். அது எவ்வளவு நேரம் திருப்தின்னு சொன்னான். அப்பொழுது அவனுக்கு ஒரு ரிலீஃப், நம்ம வந்து கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைந்தது போல் உணர்வு வருகின்றது. அதில் சந்தேகம் இல்லை. காரணம், ஒரு இடத்திலிருந்து இனியொரு இடத்துக்கு போயிருக்கு. இது எவ்வளவு நாளுனா கொஞ்சம் தூரம்தான். பிறகு அவன் என்ன செய்யணும், மீண்டும் வலது தோளுக்கு அதை பிரச்சனையை வைப்பான். அப்படித்தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை அடையிறதும் உலகத்திலிருந்து சிலது நிவர்த்தி அடைகிற பிரச்சனைகளும். ஒன்றை நாம் ஒரு பிரச்சனை வருதுன்னு அதை தீர்ப்பதற்கு ஒரு உபாயத்தை கையாளுகின்றோம், அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்குத்தான் அது தீர்கின்றது, பிறகு வேறு ஒரு கஷ்டமானது நம்முடைய கண்முன் வந்து நிற்கின்றது. நம்முடைய சிறு வயதிலிருந்து மரண காலம் வரைக்கும் பார்த்தால் அப்பொழுது ஒரு கஷ்டம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அது நீங்கின உடனே வேறொரு கஷ்டம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். பிறகு அது நீங்கின உடனே வேறொரு பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்து தெரியாது, ஏதோ ஒன்று தான் தெரியும். படிக்கிற மாணவனுக்கு எது பிரச்சனைனா டீச்சரை பார்க்குறதும் கிளாஸுக்கு போகிறதும் ஹோம்ஒர்க் பண்ணுறது தான் பிரச்சனை, அவனுக்கு வேற ஒரு கஷ்டமும் தெரியாது. பெற்றோர்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது கிளாஸ் டீச்சர்னா ஒரு பயம், ஹோம்ஒர்க் பண்ணணுமே படிக்கணுமே. அவன் என்ன நினைப்பான், பெரியவங்களை பார்த்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஹோம்ஒர்க்கே கிடையாதுன்னு ரொம்ப சந்தோஷமாக நினைப்பான். அவனுக்கு தெரியாது அவங்க இவனை பார்த்து பேசாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாமேன்னு நினச்சிட்டு இருப்பார்கள், அது வேறு பிரச்சனை. பிறகு அவன் படிப்பை முடித்து வந்த உடனே அவனுடைய எய்ம் என்ன இருக்கும், படித்து முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனை எது அவனுக்கு பெரிய ஒரு பாரமாக தெரிஞ்சதோ அதை மாற்றி வைக்கப்பட்டது, அதற்கு பிறகு வேலை, பிறகு இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து எது ஒரு கஷ்டமாக ஒன்று தெரிஞ்சிட்ருக்கிற வரைக்கும் மற்ற கஷ்டங்கள் அது இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதிலிருந்து நிவர்த்தியை அடைந்தால் வேறு ஒன்று வந்து நிற்கின்றது. பிறகு வாழ்க்கையில் எத்தனையோ ஒன்றை நாம் குறிக்கோளாக நினைக்கின்றோம். ஒருவன் வந்து என்ன நினைக்கிறான், ஒரு 20 லட்சம் ரூபா சேர்த்துறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம்னு நினைக்கிறான். அதனால் வெளிநாடு போகிறதோ எங்கே போகிறதோ எப்படியோ 20 லட்சம் ரூபா சேர்த்திட்டா வாழ்க்கையில் வந்து நம்ம பூர்ணத்துவத்தை அடைஞ்சிட்டோம்னு. 20 லட்சத்தை சேர்ப்பது ஒருவனுடைய லட்சியம். ஆனால் இனி ஒரு ஜீவன் 20 லட்சத்துடன் பிறக்கின்றான். அவங்க அப்பா சம்பாரித்து வச்சு 20 லட்சம் இருக்குது, அவனும் வாழ்க்கையை துவங்குகின்றான். அவனுடைய குறிக்கோள் எதா இருக்கும்? ஆகவே ஒருவனுக்கு வந்து எது லட்சியமாக இருக்கின்றதோ அந்த லட்சியத்தில் ஒருவன் வாழ்க்கையை துவங்குகின்றான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, இவனுக்கும் அந்த 20 லட்சம் வந்தால் வேறு ஒன்றை அடைய வேண்டியதாக வந்து இருக்கும். ஆகவே வாழ்க்கையில் எதை அடைந்தாலும் போதும் என்ற மனநிறைவு வந்ததாக தெரியவில்லை. ஆகவே சிலர், உபனிஷத் சொல்லும் கஷ்சித் தீரக, சிலர் என்ன நினைக்கிறார்கள்,
வேதம் சொல்கின்ற முதல் பகுதியில் இருக்கின்ற உபாயங்களை கொண்டு இந்த கர்மங்களையும் யாகங்களையும் பயன்படுத்தி நான் பொருள் பதவி இவைகளையெல்லாம் அடைவதன் மூலமாக என்னை நான் நிறைவுபடுத்த முடியாது, என்னை நான் நிறைவுபடுத்த இவைகளுக்கு சக்தி இல்லை என்று நினைத்து எதனால் நான் நிறைவானவன் ஆகின்றேன் என்ற சந்தேகம் வருகின்றது, விவேகம் வருகின்றது. அவனுக்கு வேதத்தினுடைய இரண்டாவது பகுதி பேசுகின்றது, நீ அப்படி ஒரு பொருளை நாடினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருளும் உன்னை திருப்திப்படுத்தாது, அவைகளினால் நீ நிறைவானவன் ஆக மாட்டாய் என்ற வைராக்கியமும் விவேகமும் உனக்கு வந்துவிட்டால் பிறகு நான் சொல்வதை கேள் என்று என்ன சொல்கின்றது வேதத்தினுடைய கடைசி பாகம் அல்லது ஞான காண்டம். பரம்பொருளினுடைய தத்துவத்தை அறிய வேண்டும் அல்லது ஆத்ம ஞானத்தை நீ அடைய வேண்டும் என்று ஆத்ம ஞானத்தை உபாயமாக பேசுகின்றது. யாருக்கு? முதல் உபாயத்தில் குறைகளை கண்டவர்களுக்கு. முதல் உபாயம் எதற்கு சமம்? ஒரு தோளிலிருந்து இனியொரு தோளில் பாரத்தை வைப்பதற்கு சமம் என்று உணர்ந்தவர்களுக்கு முழுமையாக துயரத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் அல்லது ஈஸ்வர ஞானத்தை ஒரு மார்க்கமாக உபாயமாக ஞான காண்டம் அல்லது வேதத்தினுடைய கடைசி பகுதி விஷயமாக பேசுகின்றது. இப்போ நம்ம எந்த நிலைக்கு வந்து விட்டோம்? ஒரு மனிதன் நிறைவை அடைய வேண்டுமென்றால், வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அவன் அடைய வேண்டுமென்றால் அல்லது பூர்ணத்துவத்தை அடைய வேண்டுமென்றால் அவன் ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும். இனி அடுத்த கருத்து, ஞானத்தை எப்படி அடைதல் என்ற கேள்வி வருகின்றது. இப்பொழுது வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும்? ஞானத்தை அடைய வேண்டும், ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். ஞானத்தை எப்படி அடைதல் என்றால், எந்த ஒரு ஞானத்தையும் ஞானத்து கொடுக்கும் கருவியின் மூலமாகத்தான் ஞானத்தை அடைய முடியும். ஒரு மலரினுடைய வர்ணம் என்ன கலருங்கிற அறிவை அடைய வேண்டுமென்றால் தியானம் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தால் அடைய முடியாது. கண்ணை திறந்து பார்த்தால் அதை பற்றிய அறிவு வரும். வாசனையை அடைய வேண்டுமென்றால் நாம் மூக்கை பயன்படுத்த வேண்டும். இவ்விதம் எந்த ஒரு ஞானமும் அந்த ஞானத்தை கொடுக்கும் கருவியின் மூலம் அடையப்படும். அந்த கருவிக்கு என்னென்ன படிச்சிருக்கோம்? பிரமாணம் என்று படித்துள்ளோம். ஆகவே ஞானம் வர வேண்டும் என்றால் பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும், ஞானத்தை கொடுக்கும் கருவியை பயன்படுத்த வேண்டும். சில உபநிஷத்துக்கு முன் நம்ம என்னென்ன பிரமாணங்கள் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். அதெல்லாம் பழைய உபநிஷத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் எல்லாம் படித்துள்ளோம். என்னென்ன ஞானத்தை கொடுக்கும் கருவிகள் இருக்கின்றது என்று பார்த்துள்ளோம். ஆகவே ஞானத்தை அடையணுங்கிற நிலைக்கு பிரமாணத்தை பயன்படுத்தினால் ஞானத்தை அடைய முடியும். ஞானத்தை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தி ஞானத்தை அடைய வேண்டும். அடுத்ததாக, நாம் அடைய வேண்டிய ஞானம் ஆத்ம ஞானம் அல்லது பரம்பொருளை பற்றிய ஞானம். இந்த ஞானத்தை அடைவதற்கு எது பிரமாணம்? ஒரு பொருளினுடைய வர்ணத்தை ரூபத்தை அடைய கண் பிரமாணம். இங்கு என்ன சப்தம் ஏற்படுகின்றது என்ற ஞானத்தை அடைய காது பிரமாணம். ஒரு பொருள் எப்படிப்பட்ட சுவையுடன் இருப்பது என்பதற்கு நாக்கு பிரமாணம். அதேபோல் பரம்பொருளினுடைய தத்துவத்தை அறிவதற்கு கருவியாக இருப்பது வேதாந்தம் அல்லது ஞான காண்டம். அதற்கு இனியொரு பெயர் உபநிஷத் என்பது பிரமாணம், வேதாந்தம் பிரமாணம்.
வேதத்தினுடைய கடைசி பகுதியே ஒரு கருவியாக இருக்கின்றது. எப்படி கண் ஞானத்தை கொடுக்குமோ, காது ஞானத்தை கொடுக்குமோ, அப்படி உபனிஷத் அல்லது வேதத்தினுடைய கடைசி பகுதி நமக்கு பிரமாணமாக இருக்கின்றது. இந்த பிரமாணம் எந்த ஞானத்தை கொடுக்கும்? பிரம்ம ஞானத்தை கொடுப்பதற்கு கருவியாக இருக்கின்றது. இனி அடுத்த கருத்து, இந்த வேதாந்தம் என்ற பிரமாணத்தை நாம் எப்படி கையாண்டால் இந்த ஞானம் நமக்கு வரும்? வேதாந்தம் பிரமாணம் என்று பார்த்தோம். அதாவது வேதாந்தம் என்பது ஒரு கருவி, அந்த கருவியை கையாண்டால் அந்த கருவியிலிருந்து ஞானம் வரும் என்றால் வேதாந்தத்தை எப்படி கையாண்டால், ஹவு டு ஹேண்டில் வேதாந்தா, வேதாந்தத்தை எப்படி கையாண்டால் ஞானம் வரும் என்றால், வேதாந்தம் சப்த ரூபமானது, அதை நாம் படித்து அதிலிருந்து ஞானத்தை அடைய முடியாது, அதை நாம் கேட்டுத்தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். ஆகவே வேதாந்தம் என்பது சப்த ரூபமானது, அந்த வேதாந்த பிரமாணத்தை கேட்பதின் மூலமாக வேதாந்தம் ஆத்மாவை பற்றி என்ன ஞானத்தை சொல்கின்றது என்ற அறிவானது நமக்கு வருகின்றது. அந்த கேட்டல் என்ற சாதனையைத்தான் ஸ்ரவணம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகவே வேதாந்தத்தை கேட்க வேண்டும், வேதாந்தத்தை கேட்டல் என்பது ஸ்ரவணம். இப்போ இந்த இடத்துல தான் சென்ற உபநிஷத்தில் என்ன பார்த்தோம், கேட்டல்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சும்மா நம்ம பாட்டுக்கு வேதாந்தம் வந்து காதில் போட்டு வைக்கலாம்னு கேட்கிறதா என்றால், வேதாந்தத்தை கேட்டல் என்பது வேதாந்தத்தில் ஆத்மாவை பற்றிய என்ன பேசப்படுகின்றது அல்லது வேதாந்தத்தில் எத்தனையோ கருத்துக்கள் பேசப்பட்டிருந்தாலும் வேதாந்தத்தினுடைய மைய கருத்து என்ன என்று தாத்பரிய நிச்சயம் செய்யும் வரை சாஸ்திரத்தை நாம் கேட்க வேண்டும். அதற்கு பெயர்தான் கேட்டல் என்று பெயர். இப்போ சப்தம் வருது, எத்தனையோ நாய்ஸ்னு சொல்லுவோம், அந்த சப்தத்தில் காதில் சப்தம் காதில் விழுகிறது வேற, ஒரு வாக்கியத்தை கேட்டு அது ஞானமாக மாற்றுவது வேறு. ஆகவே ஸ்ரவணம் என்றால் வேதாந்தத்தில் அல்லது உபநிஷத்தில் என்ன மைய கருத்து பேசப்படுகின்றது என்று ஆத்மாவை பற்றிய அறிவை அடையும் வரை கேட்டல், கேட்க வேண்டும், இந்த மனதானது கேட்க வேண்டும். அது எப்படி தெரிந்து கொள்வது? உபநிஷத்து வந்து ஆத்மாவை பற்றி என்ன சொல்லுது அல்லது ஆத்மாவை பற்றி தான் பேசுதான்னு எப்படி தெரிந்து கொள்வது என்றால், உபநிஷத்தினுடைய ஆரம்பத்திலும் முடிவிலும் பிறகு எந்த கருத்து திரும்பி திரும்பி வருமோ, எந்த கருத்துக்கு பிரயோஜனம் சொல்லப்பட்டிருக்குமோ, இப்படியெல்லாம் சில முறைகளை கையாண்டு உபநிஷத்தினுடைய மைய கருத்தை பிடித்து இதுதான் உபநிஷத்தினுடைய உபதேசம் என்று புரிந்து கொள்ளும் வரை செய்யப்படுகின்ற சாதனைக்கு ஸ்ரவணம் என்று பெயர். சுருக்கமாக சொன்னால் வேதாந்த வகுப்பை நாம் கேட்டல். அப்படி கேட்டு வேதாந்தம் ஆத்மாவை பற்றி இப்படி பேசுகின்றது என்று புரிந்து கொள்ளும் வரை நாம் கேட்டால் நாம் என்ன செய்துள்ளோம்? ஸ்ரவணங்கிற சாதனையை முடித்துள்ளோம். இதுவரைக்கும் நம்ம சென்ற உபனிஷத்துகளில் பார்த்த கருத்துதான். இனிமேல் ஸ்ரவணம் என்ற சாதனையை தொடர்ந்து சாஸ்திரமானது மனனம் என்ற சாதனையை பேசுகின்றது. ஆகவே இந்த உபனிஷத்திற்கு விசேஷமாக நாம் மனனம் என்பதை பற்றி விசாரம் செய்வோம். மனனம் என்பதை பற்றி விசாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன் யார் மனனம் செய்ய முடியும்? ஸ்ரவணம் செய்தவர்கள்தான் மனனம் செய்ய முடியும். நான் முதல்ல மனனம் பண்ணுறேன், அப்புறம் வந்து ஸ்ரவணம் பண்ணுறேன், அதற்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணுறேன், இல்லை முதல்ல நிதித்தியாசனம் பண்ணுறேன்னெல்லாம் பண்ண முடியாது, நமக்கு புரியாது. வேறு விதத்தில் எதுவுமே படிப்படியாகத்தான் செல்ல வேண்டுமே தவிர நாம் மாற்றி சாதனைகளை செய்ய முடியாது. நம்ம சாப்பிட்றதுலேயும் கூட ஒரு ஆர்டராக தான் சாப்பிட்றோம். ஆகவே சிரவணம்,
அதை தொடர்ந்துதான் மனனம், அதை தொடர்ந்துதான் அடுத்த சாதனை நிதித்தியாசனம். இந்த மூன்று சாதனையில் மனனம் என்பது ஒரு சாதனை. இந்த சாதனை பற்றி பேச வேண்டுமென்றால் இதற்கு முன் சாதனையினுடைய அறிவு நமக்கு தேவை. ஆகவே இப்பொழுது சுருக்கமாக சிரவணம் என்ற சாதனையை செய்தவனுடைய மனதை பார்க்க வேண்டும். இப்போ ஒரு மாணவன் சிரவணம் செய்துள்ளான், சிரவணம்னா சாஸ்திரத்தை கேட்டுள்ளான். அவனுடைய மனதில் அப்பொழுது என்ன அறிவு இருக்கும் என்று பார்த்தால், அவன் நிச்சயமாக ஒன்றை புரிந்துள்ளான். இந்த உபனிஷத் என்பது மைய கருத்தாக ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஐக்கியம் என்று பேசுகின்றது. இந்த உபனிஷத் ஈஸ்வரனை பற்றி ஈஸ்வரன் பூர்ணமானவர் என்று மட்டும் பேசவில்லை, அந்த ஈஸ்வரனும் ஜீவனுடைய உண்மையான சுரூபமான ஆத்மாவும் ஒன்று என்று சொல்லி, அதாவது ஆத்மாவை பூர்ணஸ்வரூபமானவன், சத் சுரூபமானவன், என்றும் இருப்பவன், ஞான சுரூபமானவன், பிறகு ஆனந்த சுரூபமானவன் என்று உபனிஷத் ஆத்மாவை பற்றி பேசுகிறது. ஆத்மா என்றால் நான், ஆகவே உபனிஷத் என்னை என்ன சொல்கின்றது? நீ ஞான சுரூபமானவன், ஆனந்த சுரூபமானவன், சத் சுரூபமானவன், சுருக்கமாக சொன்னால் நீ பூர்ணமானவன், குறையற்றவன், நிறைவானவன், அதுவே உன்னுடைய சுரூபம். உனக்கும் ஈஸ்வரனுடைய உண்மையான சுரூபத்திற்கும் வேறில்லை, அனைத்தும் பொய், இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம். இப்போ என்னை பற்றி பூர்ணமானவன் சொல்லி இந்த உலகத்தை வெறும் தோற்றம் என்று சொல்லி இருக்கின்றது. இந்த அறிவானது சாஸ்திரத்தை கேட்டவனுடைய மனதில் ஏற்பட்டு இருக்கும். ஏற்பட்டு இருக்கலையேன்னு சொன்னான், சாஸ்திரத்தை கேட்கல அப்படின்னு அர்த்தம். நான் தான் கேட்டுட்ருக்கிறேன்னு, வகுப்பில் உட்கார்ந்துட்டுருக்கிறோம் ஆனாலும் கேட்கவில்லைன்னு அர்த்தம். ஆகவே இந்த அறிவு எப்பொழுது மனசில் வருதோ அன்னைக்குத்தான் சிரவணத்தை செஞ்சு முடித்தோம். அது எவ்வளவு வருஷம் வேண்டுமானாலும் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், அல்லது ஒரே கிளாஸில் இந்த ஞானம் வந்தாலும் சரி. இந்த ஞானம் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? நாம் சாஸ்திரத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். இப்போ கேட்டதனுடைய முடிவு கல்மினேஷன் என்ன? நான் ஆனந்த சுரூபமானவன், குறையற்றவன், அழிவற்றவன், எனக்கு அறியாமை என்பது கிடையாது, இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம், அசாரம், இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஞானம் சிரவணம் என்ற சாதனையில் வந்திருக்கு. பிறகு இதை கேட்டோன்னே இதுக்கப்புறம் என்ன சாதனை தான் இருக்குது அப்படின்னு நம்ம மனசில் தோணும். ஆனால் சாஸ்திரம் அடுத்த ஒரு சாதனையை சொல்கின்றது, அந்த சாதனை தான் மனனம். இப்போ நம்ம மனனம்ங்கிற சாதனைக்கு வருகின்றோம். மனனம் என்றால் யுக்திதக சிந்தனம், யுக்தி பூர்வமாக சிந்தித்தல். யுக்திதக என்றால் யுக்தி பூர்வமாக, சிந்தனம் என்றால் சிந்தித்தல், சுருக்கமாக சொன்னால் சிந்தித்தல் அல்லது சந்தேகங்களை நீக்குதல். சந்தேகங்கள் ஏதாவது மனசில் இருந்தால் அதை நீக்குவதற்காக சிந்தித்தல் மனனம் என்கின்ற சாதனம். இதுதான் மனனம்ங்கிற சொல்லினுடைய பொருள். மனனம் என்றால் சிந்தித்தல், அறிவுபூர்வமாக சிந்தித்தல், சந்தேகங்களை நீக்குவதற்காக செய்யப்படுகின்ற முயற்சி சிந்தனை. பொதுவாக இந்த சிரவணத்துடன் சேர்ந்தே சில சமயங்களில் மனனம் போகும். நமக்கு வந்து வகுப்பு கேட்க கேட்கவே சில சந்தேகங்கள் எல்லாம் நீக்கப்படும், அல்லது சாஸ்திரம் குருவினுடைய துணையுடனேயே மனனமானது செய்யப்பட வேண்டும். ஆழ்ந்து தனியாக அமர்ந்தும் இந்த மனனம் செய்யலாம், ஆனாலும் மனனத்திற்கும் சாஸ்திரத்தினுடைய துணை தேவை. இந்த மனனத்தினுடைய தேவை என்ன என்பது இப்பொழுது நம்முடைய முதல் கேள்வி. இப்போ மனனம்ங்கிற டாப்பிக்கில் முதல்ல லட்சணத்தை பார்த்தோம்,
இனி மனநத்தினுடைய அபேக்ஷா, எதற்கு நாம் சிந்திக்கணும். நமக்கு தான் தெரிஞ்சு போச்சே, உபநிஷத்து வந்து என்னை பற்றி பூர்ணமானவன் சொல்லியிருக்கே, நான் பூர்ணமானவன்கிற அறிவை உபநிஷத்திலிருந்து அடைஞ்சாச்சே, பிறகு என்ன சிந்திக்கிறதுக்கு இருக்கு என்ற சந்தேகம் வரும். ஆகவே மனநத்தினுடைய தேவை முதலில் பார்ப்போம். நம்ம எந்த ஒரு ஞானத்தை அடைந்தாலும் அந்த ஞானம் சில சமயங்களில் சந்தேகத்துடன் கூடியதாக இருக்கலாம். எந்த ஒரு அறிவுமே அது சம்சய சகித ஞானமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது எந்த ஒரு அறிவாக இருக்கட்டும், நமக்கு அதில் சந்தேகம் வரலாம். அது ஞானத்துக்குன்னு இருக்கின்ற சுயமான ஒரு தோஷம். இந்த வெள்ளியிலையெல்லாம் கழும்பு இயற்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே போல் ஞானத்துக்குன்னு இருக்கின்ற தோஷம் என்னவென்றால், எந்த ஒரு அறிவை நாம் அடைந்தாலும் அந்த அறிவு சந்தேகத்துக்கு உட்பட்டது தான். பிறகு நாம் ஒரு அறிவை அடைஞ்சிருக்கோம், அந்த அறிவு திடீர்னு சந்தேகங்கிற நோயினால் அந்த அறிவானது தாக்கப்பட்டு விட்டது. வேண்டுமென்றால் அறிவில் சந்தேகம்ங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஆகவே அறிவுக்கு சந்தேகம் என்கின்ற நோய் வரும் என்றால் நம்ம எப்படிப்பட்ட அறிவு அடையணும்னா, அந்த சந்தேகம் இல்லாத ஞானத்தை அடைய வேண்டும். இது எல்லா ஞானத்திலும் சம்பவிக்கும் என்றால் ஆத்ம ஞானத்திலும் இது சம்பவிக்கும். ஆத்ம ஞான விஷயத்திலும் சந்தேகம் என்பது வரலாம். இதில் நம்ம கவனமாக புரிய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஆத்ம ஞானமே வராமல் இருந்தால் அது சிரவணத்தில், ஆத்மாவை பற்றிய அறிவு வந்தாகிவிட்டது, அறிவில் சந்தேகம் இல்லை. அந்த அறிவில் சந்தேகம் இருக்கின்றது, அது சரியா தவறா? தவறான அறிவு வந்தால் அது சிரவணம்னு சொல்கிறதில்லை, அறகுறையான அறிவு இருந்தாலும் நம்ம சொல்கிறதில்லை. அறிவு பூர்ணமாக வந்தாச்சு, ஆனாலும் அதில் சந்தேகம் இருக்குது, இது சரிதானா? சில சமயங்களில் வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது உண்டு. நம்மிடம் சரியான ஞானம் இருக்கும், ஆனால் அது சந்தேகமானு அதில் சந்தேகம் இருக்க இருக்க அந்த அறிவை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் என்ன செய்வார்கள், முதல்ல நிச்சயம் பண்ணணும், அது வந்து சந்தேகமாக இருக்கக்கூடாது, அதை நிச்சயம் செய்ய வேண்டும் என்று நிச்சயம் செய்தாக வேண்டும். ஆகவே மனநத்தினுடைய தேவை, எந்த ஒரு அறிவுமே சந்தேகத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சந்தேகம் நீக்கப்பட வேண்டும். ஆகவே மனநம் என்கின்ற சாதனை கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. இனி அடுத்த கேள்வி, சந்தேகம் எப்படி வருகின்றது? சந்தேகம் சந்தேகம்னு சொல்கிறோமே, இந்த டவுட் எப்படி வரும் என்பது அடுத்த நம்முடைய விசாரம். முதல்ல மனநத்தினுடைய லட்சணத்தை பார்த்தோம், இரண்டாவதாக மனநத்தினுடைய தேவையை பார்த்தோம். அதற்கு என்ன பதில், சந்தேகம் ஞானத்தினுடைய சுபாவம். மூன்றாவதாக சந்தேகம் எப்படி வருகின்றது, சம்சயஸ்ய உத்பவக, சந்தேகம் எப்படி தோன்றுகிறது. நம்ம முதல்ல நம்ம சாதாரண பிராக்டிக்கலான வாழ்க்கையில் எப்படி சந்தேகம் வருதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒருவர் வந்து நம்மக்கிட்ட கடன் கேட்குறாருன்னு வச்சுக்கோம், பணம் வந்து நம்மக்கிட்ட கடன் கேட்குறார், அவரை பற்றி நமக்கு விஷயம் தெரியல. இனி ஒருவரிடம் சென்று அவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கன்னு கேட்குறேன், அவர் என்ன சொல்கிறார், அவர் ரொம்ப நல்லவர், நீங்கள் கடனை கொடுத்தீங்கன்னா சொன்ன தேதியில் உடனே வீட்டில் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறார். உடனே எனக்கு ஒரு அறிவு வந்தாச்சு, யாரை பற்றி, யார் எங்கிட்ட கடன் கேட்டாரோ அவரை பற்றி அறிவு வந்தாச்சு. என்ன அறிவு, அவர் பணத்தை கொடுத்தா திருப்பி கொடுத்துருவார்னு சொல்லி அறிவு வந்தாச்சு. பிறகு துரதிர்ஷ்டவசமாகவோ அதிர்ஷ்டவசமாகவோ இனி ஒரு ஆளை பார்க்குறோம், அந்த ஆள்கிட்ட நம்ம ஒரு பேச்சு வாக்கில் சொல்கிறோம், அவர் எங்கிட்ட கடன் கேட்டிருக்கார், நான் இவ்வளோ கொடுக்க போகிறேன்னு சொல்லி. அவர் சொல்கிறார், அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன, அவர் யாருக்கிட்ட வாங்கினாலும் திருப்பி கொடுக்குற பழக்கம் கிடையாதுன்னு சொல்கிறார். இப்போ வந்து நமக்கு என்ன வந்தாச்சு, அவர் நாணயமானவர் அப்படிங்கிற அறிவு ஏற்கனவே வந்திருக்கு, அது ஒரு பிரமாணம் இனியொருத்தருடைய வாக்கியத்தில் வந்தாச்சு. இனியொருவருடைய வாக்கியம் என்ன பண்ணிடுது,
அந்த அறிவில் சந்தேகத்தை உண்டு பண்ணிடுது. ஒருவர் இப்படி சொல்கிறாரு, ஒருவர் அப்படி சொல்கிறாரு, பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே கொஞ்சம் மனனம் பண்ணணும். அது எது சரி அப்படின்னு சற்று விசாரம் பண்ணி தான் நம்ம காரியத்தில் இறங்க முடியும். அல்லது நம்ம ரயில்வே டைமையே எடுத்துக்குவோமே, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், இந்த ரயில்வே டைம் தான் அடிக்கடி மாறிட்டே இருக்குமே, அல்ல கான்ஸ்டண்ட்டாக இல்லையே, ஆகவே எப்போ ட்ரெயினுக்கு போகிறதுனாலும் முதல்ல என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு ட்ரெயின் புறப்படுதுன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்குறோம். ஓ 8 மணின்னு சொல்கிறார். இனியொரு வந்து இல்லை 7.5 மணின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு என்ன வந்துடுது, சந்தேகமானது தோன்றுகிறது. ஆகவே சந்தேகம் எப்பொழுது வரும் என்றால், ஒரு பிரமாணத்தில் ஒரு அறிவு வர இனியொரு பிரமாணத்தில் அதற்கு விருத்தமான அறிவு வந்தால் அப்பொழுது சந்தேகமானது ஏற்படும். ஒரு பிரமாணத்தில் நமக்கு அறிவு வருது, இனியொரு பிரமாணத்தில் அதற்கு விபரீதமான அறிவு வருகின்றது, அப்பொழுது சந்தேகமானது ஏற்படுகிறது. இப்போ சந்தேகத்துக்கு காரணம் என்னவென்றால், பலவிதமான பிரமாணம் இருக்கின்றது. பிரமாணம்னா மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, பிரமாணம்னா ஞானத்தை கொடுக்கிற கருவி. ஞானத்தை கொடுக்கறதுக்கு பல கருவிகள் இருக்குது. ஒரு கருவி ஒரு ஞானத்தை கொடுக்குது, அதே கருவி அல்லது வேறொரு கருவி அந்த ஞானத்துக்கு விபரீதமாக இனியொரு ஞானத்தை கொடுக்குது, அப்பொழுது சந்தேகம் வருகின்றது. இப்போ எல்லாமே ஒரே மாதிரி சொல்லிட்டால் சந்தேகம் வராது. ஆகவே சந்தேகம் பிரமாணங்களுக்குள் விரோதம் வந்தால் நமக்கு சந்தேகமானது ஏற்படுகிறது. இது உதாரணம். இனி நம்ம வேதாந்தத்திற்கு வருவோம். இந்த வேதாந்த ஞானத்தில் எந்த ஷோர்ஸ், எதிலிருந்து நமக்கு சந்தேகம் வரலாம் என்று விசாரம் செய்தால், உபனிஷத் என்ன சொல்லி இருக்கின்றது, என்னை பற்றி அல்லது என்னை பார்த்து நீ பூர்ணமானவன், நீ ஞானஸ்வரூபமானவன், உனக்கு அழிவில்லை அப்படிங்கிற அறிவை சொல்லியிருக்கு. இப்போ உபனிஷத் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அறிவெல்லாம் கிடையாது. யாரை பற்றி, என்னை பற்றி, இங்கே அதுதான் முக்கியம். ஆனால் உபனிஷத் என்கின்ற பிரமாணத்தின் மூலம் என்னை பற்றி என்ன அறிவு வந்திருக்கின்றது, நீ உனக்கு மரணமில்லை, நீ பூர்ணமானவன், நீ நிறைவானவன்கிற அறிவு. ஆனால் என்னுடைய அனுபவம் என்னை பற்றி என்ன சொல்கின்றது, அதுவும் ஒரு பிரமாணம் தானே, பிரத்யக்ஷ பிரமாணம். என்னுடைய அனுபவம் என்ன பற்றி என்ன அறிவு கொடுத்துட்ருக்கு. உபனிஷத் பிரமாணத்திலிருந்து ஒரு அறிவு வந்தாச்சு. உபனிஷத் பிரமாணத்தில் என்ன பேசப்படுங்கிற சந்தேகம் இல்லை. பல வருஷம் சிரவணம் பண்ணி உபனிஷத் என்னை பூர்ணமானவன் சொல்லுது. என்னுடைய அனுபவம் என்ன என்ன சொல்லுது, பூர்ணமானவன் சொல்லுதா? என்னுடைய அனுபவம், நான் துக்கப்படுபவன், நான் மரணத்துக்கு உட்பட்டவன், நான் ஆசை வசப்பட்டவன், நான் ஒரு சம்சாரி என்று அனுபவம் சொல்கின்ற. பிறகு என்னை பற்றி மட்டுமல்ல, உலகத்தை பற்றி வேதாந்தம் என்ன பேசுது, இந்த உலகம் வெறும் தோற்றம், அங்கே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுது. ஆனால் என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுது, அப்படி இல்லையே, உலகம் வந்து சாலிடாக தெரியுது, இந்த உலகத்தை பொய்னு நம்ம சொல்ல முடியுமா, அது சத்தியமாக என்னுடைய அனுபவம் காட்டுகின்றது. ஆகவே வேதாந்தத்தில் அல்லது சிரவணத்தில் என்ன அறிவு எனக்கு கிடைத்ததோ அந்த அறிவுக்கு முற்றிலும் முரண்பாடான இரண்டு அறிவு வருகின்றது. அனுபவத்திலேயே என்னை பற்றிய அறிவு, நான் சம்சாரி என்பது. உபனிஷத் என்னை முக்தன் என்று சொல்கின்றது. உபனிஷத் உலகத்தை மித்யா, வெறும் தோற்றம் என்று சொல்கின்றது. என்னுடைய பிரத்யக்ஷ பிரமாணம், என்னுடைய அனுபவம், ஒவ்வொரு நொடியும் உலகம் சத்தியம் சத்தியம், இது துயரத்தை கொடுக்கின்றது என்பதை காட்டுகின்றது. ஆகவே இந்த அறிவு உபநிஷத் சொல்கின்றது எப்படி சரி என்று புத்தியில் சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் ஏற்படணும். சந்தேகமே வரல அப்படின்னு வச்சுக்குவோம், ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, நல்லா புரிஞ்சிருக்கலாம், அல்லது புரியாமையே போயிருக்கலாம். நமக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக சந்தேகம் வந்துதான் ஆக வேண்டும். ஆகவே என்ன சந்தேகம் வருகின்றது, உபனிஷத் என்ன பேசும்னு சந்தேகம் அல்ல,
உபனிஷத் பேசுறதுல சந்தேகம் வந்தால் அது சிரவணத்தில் தீர்த்துக்கணும். உபனிஷத் என்னை பூர்ணமானவன் சொல்லுது, அதில் சந்தேகம் இல்லை. உலகத்தை மித்தியான்னு சொல்லுது, அதில் சந்தேகம் இல்லை. எப்படி அது சரியா இருக்கும்? நான் வந்து எப்படி பூர்ணமானவன், துயரப்பட்டு இருக்கிறனே, இந்த உலகம் சத்தியமாக இருக்கின்றதே என்ற சந்தேகமானது வருகின்ற. ஆகவே இப்போ வேதாந்தத்தில் சந்தேகம் வர்றது எந்த இடத்துல, எதற்கும் எதற்கும் கிளாஷ் இப்போ வந்திருக்கு? உபனிஷத்தினுடைய உபதேசத்துக்கும் என்னுடைய அனுபவத்துக்குமே இப்போ வந்து முரண்பாடு வந்து விட்டது. இதில் நம்ம எதை எடுத்துக்க தோணும்? அனுபவத்தை தான் எடுத்துக்க தோணும். நம்ம வந்து ஒன்று அனுபவிச்சிட்ருக்கோம், இனி ஒருத்தர் ஒரு வாக்கியத்தை சொல்கிறார், நம்ம எதை எடுத்துக்குவோம்? நமக்கு வந்து பயங்கரமாக தலைவலி இருக்குது, அனுபவிச்சுட்டு இருக்கோம், டாக்டர்கிட்ட போகிறோம், எனக்கு தலைவலின்னு. அவங்ககிட்ட இருக்கிற எல்லா மிஷின்லேயும் செய்ய வேண்டிய டெஸ்ட்டை பண்ணியாச்சு, பிளட்டு முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட்டு பண்ணிவிட்டு டாக்டர் சொல்கிறார், இந்த டெஸ்ட்டு படி உனக்கு தலைவலி கிடையாது. காரணம் என்ன? ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாமே நார்மலாக இருக்குது, வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறார். நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா? காரணம் என்ன? அவர் வந்து ஏதோ சில டேட்டாவை எடுத்து வாக்கியத்தில் சொல்கிறார், நம்மளை விசாரம் பண்ணி சொல்கிறார். தலைவலி அனுபவிச்சுட்டு இருக்கிறது யார்? நான் தான். ஆகவே அனுபவம்தான் பிரபலமானது. ஏதோ மற்றவங்க சொல்லலாம், உபனிஷத் நம்மளை பாவம்னு நினச்சிட்டு சொல்லுதோ இல்லை என்னமோ சொல்லுதோன்னு சொல்லி சொல்லலாம், எனக்குத்தானே தெரியும் வேதனை. இப்போ சில பேர் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம்? அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அதுக்கெல்லாம் ரியாலிட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இருந்து பாருங்கள், அப்புறம் தெரியும்னு சொல்லுவார்கள். எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும் ரியாலிட்டி, யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தா உங்களுக்கு நான் படுற கஷ்டம் தெரியாது. ஆகவே என்னுடைய அனுபவம் தான் சத்தியம், நீங்கள் சொல்கிறது மித்தியா. இப்போ என்ன ஆச்சுன்னா, உபனிஷத்து பேசுறது மித்தியா, என்னுடைய அனுபவம் சத்தியம். இது இந்த கன்க்ளூஷனுக்கு எப்போ வர்றோம்னா, 10 வருஷம் வேதாந்தம் படித்ததுக்கப்புறம். வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் உபனிஷத்து என்னமோ சொல்லுது, என்னன்னு சொல்லுது, நீ வந்து பூர்ணஸ்வரூபமானவன், இந்த உலகம் பொய்னு சொல்லுது. என்னுடைய அனுபவம் அப்படி சொல்லலையே, என்னுடைய அனுபவம் நான் துயரப்படுறவனாகவும் உலகம் சத்தியமாகவும் சொல்கின்றது. ஆகவே சந்தேகம் வருகின்றது. இது முதல் விதமான சந்தேகம். நம்ம பார்க்க போகிறோம் இந்த சந்தேகத்தை எப்படி நீக்கணும்னே இந்த முகவுரையில் பார்ப்போம். இனி சந்தேகம் வர்றதுக்கு இனி ஒரு இடம் இருக்குது. ரெண்டு இடத்துல நமக்கு சந்தேகம் வரலாம். ஒன்று அனுபவத்தினுடைய அடிப்படையில் சந்தேகம். இனி ஒரு சந்தேகம் என்னவென்றால், நம்ம அத்வைத ஆச்சாரியரிடம் வேதாந்தம் படிக்கும்போது அத்வைத ஆச்சாரியார் என்ன சொல்கிறார், அல்லது சங்கரருடைய விளக்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம வந்து சாஸ்திரத்தை படிக்கும் பொழுது நம்ம என்ன படிக்கிறோம், ஜீவனும் ஈஸ்வரனும் அடிப்படையில் ஒன்று தான், இந்த உலகம் அஸ்மித்யா, வெறும் தோற்றம்னு படிக்கிறோம். இதே உபனிஷத்தை படித்து வேறு சிலர் என்ன உபதேசம் பண்ணிட்டுருக்கார்கள், ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, இந்த ஜெகத் வேறு, இவைகளெல்லாம் மூன்றுமே நித்தியம், முப்பொருள் உண்மைன்னு சொல்லி சைவ சித்தாந்தம் பேசுது. பிறகு ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று கிடையாது, எப்படி நான் என்னுடைய கை அப்படின்னு ஒரு அங்கத்தை போலன்னு சொல்லி விசிஷ்டாத்வைதம்னு சில தத்துவம் இருக்கின்றது. பிறகு சாங்கிய மதம்னு ஒரு மதம் இருக்குது, அது விதவிதமான ஆத்மா இருக்குன்னு சொல்கிறார்கள். ஈஸ்வரன் ஒன்று கிடையாது, எல்லாம் பிரகிருதி தான், மூன்று குணத்தினுடைய மாறுதல் தான் சொல்கிறார். தார்க்கிகர்கள், தர்க்கத்தையே பேசுபவர்கள், அணுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஜீவாத்மானுடைய சொரூபம்னு சொல்கிறார்கள். பிறகு புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் உபனிஷத்தினுடைய உதவியே இல்லாமல் பல மதங்கள் அவர்களிடம் இருக்கின்றது, மனதில் ஒவ்வொரு நொடியில் தோன்றி மறைகின்ற அறிவுதான் ஆத்மான்னு சொல்கிறார்கள். சில பேர் ரொம்ப சிந்திச்சு என்ன முடிவுக்கு வருகிறார்கள், சூன்யந்தான் ஆத்மான்னு முடிவு செய்கிறார், ஒன்றுமே கிடையாது. புத்த மதத்தில் ஒரு விதமான பிரிவு, என்ன உண்மைன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது, ஜீரோ தான், பூஜ்யந்தான் உண்மைன்னு சொன்னார். இப்படி இந்த ஆத்ம தத்துவத்தை, ஜெகத்தை பற்றி
நம்ம வந்து உபநிஷத்தில் ஒரு கருத்தை அடைஞ்சிருக்கோம், ஆனால் இதே உபநிஷத்தை பயன்படுத்தி சில தர்க்கத்தை பயன்படுத்தி இதற்கு விபரீதமான கருத்துக்களுடன் சில மதங்களெல்லாம் இருக்கு. பிறகு எது சரி? நீங்கள் சொல்லுவீங்க நான் சொல்கிறது தான் சரி, அவர்களிடம் போனால் என்ன சொல்லுவார்கள், நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லுவார்கள். பிறகு எதை நம்ம நம்புறது? பலவிதமான கருத்துக்கள் இதே உபநிஷத்திலிருந்து வந்தாச்சு. ஒரே பகவத்கீதைக்கு எத்தனை விதமான விளக்கங்கள், இதில் எது சரின்னு சொன்னான். சில பேர்த்துக்கெல்லாம் சண்டை போடுறதுனாவே ரொம்ப பயம், ஒருத்தரை எதிர்த்து பேசுறதுக்கே பயம். என்ன செய்யலாம், எல்லாம் சரின்னு சொல்லிடுவோம், சமரசம் பண்ணிடுவோம், எல்லாம் சரின்னு வாங்கி போட்டுக்குவோம்னு சொல்லிடுவோம். நம்ம வந்து ஒரு மனிதனை நண்பனாக ஏற்றுக்கலாம், அவனுடைய குணம் எப்படியோ நம்மளுடைய குணம் எப்படியோ, ஆனால் அறிவுன்னு வரும்போது காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து இந்த புஸ்தகத்தை பார்த்து அட்டை வந்து கருப்பு கலராக இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறீங்க, பார்த்தா கருப்பாக தான் இருக்குது. நான் சொல்கிறேன் இல்லை இது வெள்ளை கலராக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அவர் சொல்கிறாரு நம்ம அப்படி ஏற்றுக்குவோன்னு உங்களால் ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அறிவுன்னு வந்தால் ஒன்று தான், அஞ்ஞானம் பலதாக இருக்கலாம், ஆனால் ஞானம்ங்கிறது ஒன்று தான். கயிற்ற பார்க்குறோம், அது சரியான அறிவுனா கயிறு தான். தப்பான அறிவு பலதாக இருக்கலாம், ஒருத்தன் பாம்புன்னு நினச்சிக்கலாம், ஒருத்தன் மாலைன்னு நினச்சிக்கலாம், ஒருத்தன் இந்த தண்ணீர்கள் தண்ணீரும் கூட அப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்படி நினச்சிக்கலாம், ஒருத்தன் பூமியினுடைய பிளவுன்னு நினச்சிக்கலாம். ஆகவே அறியாமை பலவாக இருக்கலாம், மோகம் பலவாக இருக்கலாம், ஞானம்னு சொன்னால் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அந்தந்த மதவாதிகள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் எந்த கொள்கையுடன் இருக்கிறார்களோ அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அத்வைதம்னு படிச்சுட்டு போனதற்கு பிறகு ஒரு பெரிய ஸ்காலர் வந்து சொல்கிறார் இதெல்லாம் தப்புன்னு, நமக்கு தெரியாத நாலு சமஸ்கிருத வார்த்தையை போட்டு சில தர்க்கங்களை எல்லாம் பேசின உடனே அவரும் சொல்கிறது சரியாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்துடலாம். ஆகவே இரண்டாவது விதமான சந்தேகம், உபனிஷத்தையே பல விதங்களில் பொருள்படுத்துகின்ற மதங்கள் இருக்கின்றது. இப்போ நம்ம அத்வைதம்ங்கிறது சித்தாந்தம்னு சொன்னால், சித்தாந்தம்னா கன்க்ளூஷன் முடிவு என்றால், துவைதம் நமக்கு எதிரியாக இருக்கின்றான், விசிஷ்டாத்வைதம், சாங்கியம் அல்லது சூன்யவாதம், க்ஷணிக விஞ்ஞானவாதம், இவ்விதம் பல வாதிகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நம்முடைய கருத்துக்கு தவறாக பேசும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா அவர்களை நிராகரிக்க வேண்டும். அந்த அவர்கள் போடுகின்ற வாதங்கள் நம்முடைய புத்தியை அசைக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அந்த அறிவு அசைக்கப்படாத அறிவாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் நம்முடைய அறிவில் கன்விக்ஷன் இருக்கணும். இந்த கன்விக்ஷன் சொல்லுவாங்களே அழகான வார்த்தை, அந்த உறுதி இருக்க வேண்டும். அந்த உறுதி தேவை என்றால் மனனம் என்கின்ற சாதனை நாம் செய்துதான் ஆக வேண்டும். காரணம் என்ன, நம்ம கிட்டிருக்கிற அறிவு மட்டும் இருந்துட்டா போதாது, மற்றவர்கள் தவறான அறிவை சொல்லும் பொழுது அது தவறு என்று சொல்ல நமக்கு தைரியம் தேவை. தவற தவறுன்னு புரியணும், சரிய சரின்னு புரிகிறது தான் அறிவு. இப்போ அறிவினுடைய லட்சணம் சரிய சரின்னு மட்டும் புரிகிறதல்ல, தவறை தவறு என்று புரிந்து கொள்வதும் அறிவு. அதை எப்படி தவறுன்னு புரிந்து கொள்வதுனா, அவர்களை எதிர்த்து நமக்கு வாதம் செய்ய நமக்கு தைரியம் அல்லது அறிவு இருக்க வேண்டும். இப்போ நம்ம போய் வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறோமான்னு கிடையாது, மற்றவர்களை எதிர்த்து வாதம் பண்ணி நம்முடைய அறிவு அவர்களிடம் நிலைநாட்டுவதற்கல்ல, மற்றவர்களுடைய வாதம் நம்மை தாக்காமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த ஞானம் தேவை. நம்ம வந்து மனனம் பண்ணுறது வந்து மனனம் செஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரிடம் போய் நான் வாதம் பண்ணி ஜெயிக்கிறேங்கிறதுக்கல்ல, அந்த காலத்துலலாம் அப்படி நடக்குமா? ஒருவர் வீட்டுக்கு போய் உங்களுக்கு என்ன பிக்ஷை வேணுமான்னு கேட்டால் சங்கரர் சொன்னாரா, ஒருவர் வீட்டுக்கு போனார், போன உடனே இதுக்கு பிக்ஷை சாப்பிட வந்தீங்களானார், நான் வாத பிக்ஷைக்கு வந்திருக்கேன் அப்படின்னார், உன்னோட வாதம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி அப்போ அவர் வாதம் செய்து அத்வைதத்தை நிலைநாட்டினார். அப்படி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக நம்ம படிக்கல. மற்றவர்களுடைய வாதம் நம்முடைய அறிவை கலக்கக்கூடாது, மற்றவர்களுடைய சொல் நம்மளுடைய மனதில் குழப்பம் வரக்கூடாது. காரணம், ஒருவரை நான் சந்தித்தேன், அவரிடம் அத்வைதத்தை பற்றி பேசின உடனே அவர் வந்து சமரசமான ஆள். அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன், மற்றவங்க சொல்கிறதையும் ஒத்துக்கிறேன்,
அவரை எப்படி நீங்கள் மோசம்னு சொல்லலாம்? அவர்களெல்லாம் பெரிய ஆச்சாரியர் அல்லவா, மாத்வர் ராமானுஜர் பெரிய மகான்கள் அல்லவா. இப்போ அவங்க சொல்கிறத நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? நீங்கள் சொல்கிற சங்கரர் தான் சரின்னு எப்படி சொல்லுவீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். நம்ம வந்து ராமானுஜர் மாத்வர் எல்லாம் மகாத்மா இல்லைன்னு சொல்லலை. அவர்களெல்லாம் பக்தர்கள், மகாத்மாக்கள். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதை நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அதில் சொல்லலை. கொள்கை தத்துவம் என்று வந்தால் எது சரியோ அதுதான் சரி, ரெண்டும் சரி என்று சொல்ல முடியாது. அவர்களையெல்லாம் நாம் ஒரு படியாக பக்திக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாத்வரோ ராமானுஜரோ அவர்களுடைய பக்தியை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் தத்துவம் என்று வரும் பொழுது எது உண்மையோ அதுதான் உண்மை. ஆகவே மனனம் என்பது தேவைப்படுகின்றது. இப்போ ரெண்டு விதத்தில் நம்மளுடைய அறிவு அசைக்கப்படலாம். ஒன்று, நம்முடைய அனுபவமே நம்முடைய அறிவை அசைக்கலாம். இரண்டாவது, மற்ற வாதிகள் நம்முடைய அறிவுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம். ஆகவே மனனம் என்ற சாதனை தேவைப்படுகின்ற. இனி இறுதியாக அடுத்த விசாரம் என்ன? இந்த அனுபவம் என்ன சொல்கின்றது, சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, இந்த ரெண்டுக்கும் உள்ள விரோதத்தை நாம் எப்படி நீக்குவது? நம்ம மனனத்தையே இங்கே பண்ணிடுறோம், சாம்பிளிங் டெஸ்ட்டே வச்சுக்குவோம். மனனம்ங்கிற பேசிட்டு மனனம் செய்யாமல் மனனத்தை பற்றி பேசக்கூடாது. ஆகவே இப்பொழுது தான் மனனம் செய்கிறோம். நம்ம என்ன மனனம் செய்கிறோம்? நம்முடைய அனுபவம் என்ன சொல்லுது, சாஸ்திரம் சொல்கிறதுக்கு விரோதமாக காட்டுகின்றது. நான் அல்பமானவன், துக்கி. சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ பூர்ணமானவன். உலகம் மித்தியான்னு சாஸ்திரம் சொல்லுது, எனக்கு சத்தியமாக தெரியுது. இந்த விரோதத்தை மனனங்கிற சாதனையின் மூலமாக எப்படி பரிகாரம் செய்வது, அந்த விசாரத்துக்கு வர்றோம். அதாவது இப்போ தான் நிஜமானுமே மனனங்கிறத செய்ய வர்றோம். சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும்னு சில விதத்துக்கு சந்தேகம் வரும், எப்படி மனனம் பண்ணணும்னு சொல்லி. இப்போ நம்ம செய்கிறது தான் மனனம். சாஸ்திரமானது என்னை பார்த்து நீ பூர்ணமானவன் என்று சொல்கின்றது. நான் என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்கின்றேன், நான் சம்சாரி என்று அனுபவிக்கின்றேன். இப்பொழுது என்னைக்குமே ஒரு விரோதம் வருதுன்னு சொன்னால் அல்லது சந்தேகம் வருதுன்னு சொன்னால் அங்கே கம்யூனிகேஷன் கேப்னு கொஞ்சம் இருக்கும். நம்ம ஒன்றை நினச்சிட்டு பேசுவோம், அவர் ஒன்றை நினச்சிட்டு பேசுவார். அதனால தான் இந்த கம்யூனிகேஷன் கேப்னே வரும். இப்போ உபநிஷத்து வந்து நம்மகிட்ட பேசும் பொழுது உபநிஷத்து என்ன நினச்சிட்டு நம்மளைய பார்த்து பேசுது அதை நம்ம புரிஞ்சுக்கலை. நாம் நம்மைய சம்சாரின்னு சொல்லும் பொழுது என்ன நினச்சிட்டு நம்மளை நாம் சம்சாரி, அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அதை எப்படி நீக்க வேண்டும் என்றால், உபநிஷத் நம்மை பார்த்து உபதேசம் பண்ணும் பொழுதே உபநிஷத்து வந்து நீ சம்சாரியாக இருக்கன்னு உபநிஷத்துக்கு தெரியும். இப்போ ஒரு மனிதனை போய் நீ மனிதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, அதுதான் அவனுக்கு தெரியுமே. அவனுக்கு ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்து நான் வந்து பாம்பு பூனைன்னு நினச்சிட்டு இருந்தா அவனுக்கு போய் நீ அதெல்லாம் இல்லைப்பா, நீ மனுஷன்தான் சொல்லணும். ஆகவே என்னை பார்த்து சாஸ்திர நீ பூர்ணமானவன் சொல்லும் பொழுதே சாஸ்திரம் வந்து ஏன் அப்படி சொல்லணும், நான் பூர்ணமானவன் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னு சாஸ்திரம் தெரிஞ்சும் காட்டித்தானே சொல்லணும். சாஸ்திரம் நம்மளைய பார்த்து நீ சம்சாரின்னு சொல்லணுமா? நீ சொல்லாமையே எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். இப்போ சாஸ்திரம் நம்மளைய பார்த்து நீ துக்கப்படுறன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் எனக்கு தெரியுமே. ஆகவே சாஸ்திரம் நீ பூர்ணமானவன் உபதேசம் பண்ணும் பொழுதே நான் பூர்ணம் இல்லாதவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னு சாஸ்திரத்துக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு சாஸ்திரம் சொல்லும் பொழுது சாஸ்திரம் எதை பேசுகின்றது என்றால், இங்கே சாஸ்திரம் நீனு சொல்லும் பொழுது அந்த நீ அப்படின்னு சொல்கிற அர்த்தம் வேறு. நம்ம வந்து நான் சம்சாரின்னு சொல்லும்போது அந்த நான்கிறதுக்கு அர்த்தமானது வேறு. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து விரோதமானது வருகின்றது. சாஸ்திரம் நீ பூர்ணமானவன் சொல்லும் பொழுது அந்த துவங்கிற வார்த்தையானது மூன்று உடலையும் நீக்கி ஆத்மாவை அது குறிக்கின்றது. நான் சம்சாரின்னு சொல்லும் பொழுது மூன்று உடலையும் நான் என்று எடுத்துக்கொண்டு நாம் சம்சாரின்னு சொல்கிறோம்.
இப்போ நான் சம்சாரிங்கிற நான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஜீவன். இந்த உடலோடு என்னை நான் சேர்த்து கொண்டு நான் துயரப்படுபவன் சொல்கிறோம். சாஸ்திரம் நீனு சொல்லும்போது அங்கே விசாரம் பண்ணித்தான் சொல்லுது. எப்படிப்பட்ட நீ? மூன்று உடலையும் அவஸ்தாத்ரய விவேகத்தில் பிரித்து அதற்கு சாட்சியாக இருக்கின்ற நீதான் முக்தி சுரூபமானவன், சம்சாரி அல்ல என்று சொல்கின்றது. ஆகவே சாஸ்திரம் நீ முக்தன்னு சொல்லும் பொழுது அந்த நீ, அந்த நீங்கிறது நான் தான், என்னை பார்த்து தானே சொல்லுது. அந்த சாஸ்திரம் நான்னு சொல்லும்போது அர்த்தம் வேற, நம்மை நாம் நான் என்று சொல்லும் பொழுது அர்த்தம் வேறாக இருக்கின்றது. அந்த சாஸ்திரம் நம்ம உடலையும் சேர்த்திடுதுன்னா அதுவும் என்ன சொல்லும்? நீ சம்சாரின்னு தான் சொல்லும். ஆகவே இந்த உடலையும் சேர்த்தி நான் என்று புரிந்து கொள்கின்றோம். சாஸ்திரமானது உடலை நீக்கி பிறகு என்ன செய்கின்றது? அந்த உடலை நீக்கப்பட்ட ஆத்மா சாட்சியாக இருப்பவன் என்ற அறிவில் பேசுகின்றது. இவ்விதம் விரோதம் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சாஸ்திரத்தில் நீனு சொல்லும்போது ஆத்மா, நான்னு சொல்லும் பொழுது அனாத்மா. இப்போ என்னை நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டால் சாஸ்திரம் சொல்வது சரி, என்னை அனாத்மா என்றால் அனாத்மாவான என்ன சாஸ்திரம் வந்து பூர்ணமானவன்னு சொல்லலை. இந்த உடலோடு அபிமானம் வச்சிருக்கிற என்ன பார்த்து சாஸ்திரம் பூர்ணம்னு சொல்லலை. உடலிலிருந்து அபிமானத்தை விட்டு சாட்சியாக இருக்கின்ற நீதான் ஆத்மா என்று சொல்கிறது. ஆகவே விரோதம் கிடையாது. பிறகு இந்த உலகம் சாஸ்திரம் ஒன்று சொல்லுதே, நான் உலகத்தை சத்தியம்னு பார்க்கிறேனே என்றால் அதற்கு எப்படி பரிகாரம் என்பதை அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.